அதாவதுங்க இப்போ அதிமுகன்றது ஒரு கண்ணாடி இல்லை, கல் வீசினா வந்து அது உடையிறதுக்கு. அதிமுகன்றது ஒரு பெரும் சமுத்திரம், ஒரு பெருங்கடல், அதில் வந்து கல் வீசினா கல் தான் காணாமல் போவோம், ஆனால் சமுத்திரம் வந்து பெரிய அளவு இருந்துட்டு தான் இருக்கும், அலைகள் அடிச்சுதான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு எழுச்சி, ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி தலைமையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட நிலையில் இன்றைக்கி வந்து விருப்பப்பட்டு சேர்கிறாங்க. அந்த விருப்பப்பட்டு சேருவது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் எல்லோருக்குமே இருக்கணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, அது அண்ணாமலைக்கும் இருக்கணும். அதுதான் நான் இந்த நேரத்தில் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், அதான் நான் சொல்ல வரேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து விருப்பப்பட்டு வராங்க. அதே இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ்க்கு வந்து ஒரு சில டிவி கொடுக்கும்போது சொன்னேன், திமுகலேருந்து கூட வருவாங்கன்னு சொன்னேன். அதே போல் இன்றைக்கி பார்த்தா ஒரு ஒன்றிய தலைவர் வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து அண்ணா திமுகவில் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. அதுமாதிரி எல்லா கட்சியிலேருந்து வராங்கண்ணா. இன்றைக்கி கட்சியை பொறுத்தவரை ஒரு எழுச்சி, வலிமை, பலம் வாய்ந்து ஒரு பெரிய அசூர வேகத்தில் இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருக்க நிலையில் எல்லோரும் வந்து சேர்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. எனவே அது மாதிரி வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இல்லையா, ஒரு பெருந்தன்மையோடு இருப்பது தான் ஒரு நல்ல விஷயம். அதாவது அவர் அறிக்கையில் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. ஒன்று அதாவது வந்து நான் என்னமும் வந்து இப்போ இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் ஸ்பீக்கராக இருக்கும்போது ஒரு முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டு அந்த அடிப்படையில் என் பதவி எடுத்த மாதிரியும், அது எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய். அப்படி இருந்தால் எனக்கு 2016 சீட்டு கொடுப்பாங்களா அம்மா? நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். 2016 சீட்டு கொடுப்பாங்களா? சரி, 2016 எனக்கு சீட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏ ராயபுரத்தில், அம்மா ஜெயிக்க வச்சாங்க, அதே போல் வந்து மந்திரியாக வாக்குனாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னாச்சு, என்னுடைய மகன் டாக்டர் ஜே ஜெயவர்தன் ராமச்சந்திராவில் எம்டி ஜெனரல் மெடிசன் படிச்சிருந்தார். அவரை வந்து என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு நீங்கள் சவுத் மெட்ராஸில் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜெயவர்தனை நிற்க வச்சு அம்மா நல்லாசியில் அம்மா வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. முதல்ல வந்து ஜெயவர்தனுக்கு எம்பி சீட் கொடுத்தா, கல்யாணத்துக்கும் கூப்பிட்டோம். இந்த மாதிரி ஜெயவர்தன் கல்யாணத்தை வந்து அம்மா தான் நடத்தி வச்சு, ஏமா நீங்கள் தான் பேர் வச்சிங்க, அது நீங்களே வந்து திருமணத்தை நடத்தி வைக்கணும் ஜெயவர்தனுக்குன்னு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு வராங்க. வந்து ஜெயவர்தனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தோன்னா எலெக்ஷனில் சீட்டு கொடுக்குறாங்க, எம்பி ஆக்குறாங்க. அதன் பிறகு வந்து என்ன, அதோட என்ன சொன்னாங்க, அவங்க மகனை வந்து கூப்பிட்டு உருவாக்கிட்டாங்க, இனிமேல் ஜெயக்குமாருக்கு வந்து எதிர்கால அரசியலில் கிடையாது. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உடனடியாக என்ன, 2016 எனக்கு சீட்டு கொடுத்து அமைச்சராக, ஏன்னா அமைச்சராக்குறது அம்மா தான், வேறு யாரும் கிடையாது என்ன 2016. அது தெரிஞ்சுக்கலாம். இது கூட வந்து அரைவேக்கடுத்தனமாக இதை தெரியாமல் ஒருத்தர் அந்த இதில் இருக்க அரசியல் ரீதியாக எதிர்க்கணும், அரசியல்னா அரசியல் வைக்கணும். அது என்ன, அது அது சொல்கிறாரு ரகசியங்களால் வந்து பதவி வருது. என்ன ரகசியம் அது? சிதம்பரம் ரகசியம் செஞ்சோற்று அரசியல் ரீதியான அரசியல் ரீதியாக வாங்க. ஏற்கனவே என்னுடைய அறிக்கையெல்லாம் சொன்னேன், ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து யாரையும் அரசியல் ரீதியாக இப்போ அரசியலில் உள்ளவரும் தாக்கி பேசக்கூடாது. ஆனால் ஒரு தரந்தாழ்ந்து இப்படி போயிட்டார்னு தான் என்னுடைய நண்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் வைத்தியலிங்கத்தை பொறுத்தவரை, என்னுடைய நண்பர் இப்படி ஆகிட்டார்னு. அதாவது செஞ்சோற்று கர்ணன் படத்தில் ஒரு டைலாக் வரும்போது, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்ற மாதிரி, இப்போ அதுதான் நினைக்கிறேன், வஞ்சத்தில் வீழ்ந்துட்டி அப்படின்ட்டு. அந்த வைத்திக்கு அதையாவது பார்த்துட்டு அந்த வஞ்சத்திலேருந்து மீண்டு இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். யார் யார்? ஆமாம், அதாவது இப்போது அதுதான் நான் வந்து இப்போ பதில் சொல்கிறேன். நான் இதை வந்து ஒரு அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து கட்டுப்படுத்தணும் இல்லையா. இப்போது எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கான், அவன் கிளர்ந்து இருந்தால் என்ன ஆகுது, அவன் கிளர்ந்து இருந்தால் என்ன ஆகுது நிலைமை? அதனால் அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதனால் இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால் வந்து அவங்க கண்டித்து அது கட்சியிலேருந்து அவங்க நீக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அதனால் எங்கள் கட்சியிலேருந்து தொண்டர்கள் கிளர்ந்து இருந்தால் அதுக்கு வந்து அவங்களால ஈடுகட்ட முடியாது யாராலும். அதனால் அதனால் அவர் அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் அதாவது நான் அவர் எப்படி தலைவரானதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அவர் எதை வேணாலும் பேசிட்டோம், ஆனால் நான் வந்து ஒரு அம்மா மாதிரி ஒரு லீடர்னு சொல்லாதீங்க. அது சொல்கிறதுக்கு யாருக்குமே இந்தியாவில் சரி இனி ஒருத்தன் பிறக்க போகிறது கிடையாது. அம்மா மாதிரி ஒரு லீடர்னு இனி ஒருத்தன் தமிழ்நாட்டில் பிறக்க போகிறது கிடையாது.
அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆற்றல் மிக்க நிர்வாக திறமை, அதே போன்று அரவணைச்சு செல்லுகின்ற பங்கு, அதே போன்று ஒரு அதாவது வந்து ஒரு என்னென்னா ஒரு அன்பு காட்டுறவங்கள மென்மையான கரமும், அதே போன்று ஒரு ஒரு சட்டத்தை கையில் எடுத்து கடுமையான அளவுக்கு வந்து இரும்பு கரமும், அப்படி மென்மை கரம் இரும்பு கரமும் அப்படிப்பட்ட ஒரு சொந்தக்காரர், அதே போன்று இந்தியாவிலே ஒரு போற்றக்கூடிய உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் அத்தனை பேருடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அதான் நான் வந்து சொல்லணும்னா ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும். செஞ்சிக்கோட்டை ஏறுறவங்களாம் வந்து ராஜா தேசி கிடையாது, மீசை வச்சவங்கள்லாம் கட்டபொம் கிடையாது. அதனால் இது வந்து அப்படி புரிஞ்சுங்க, நீங்க எப்படி வேணாலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.